கொடைக்கானல் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் 17 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரும் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. மிக கனமழை எச்சரிக்கையை அடுத்து முன்னேற்பாடுகள் தீவிரம். சென்னை எழிலகம் கட்டுப்பாட்டு அறையில் தீவிர கண்காணிப்பு. ஊட்டியில் 3 மணி நேரம் பெய்த மழையால் படகு இல்ல சாலையில் மழைநீர். சந்தை பகுதி, சாலைகள், ரயில்வே காவல் நிலைய வளாகத்திலும் வெள்ளம் சூழ்ந்தது. நீலகிரி மாவட்டம் கல்லாறு பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் சரிந்து விழுந்த பாறாங்கற்கள். மேட்டுப்பாளையம் முதகை மலை ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து. குற்றாலமை நருவி தடாகத்தில் சங்கிலி தொடர் வளைவுகள் அமைக்கும் பணி தீவிரம். சிறுவன் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உள்ள அருவிகளுக்கு செல்ல தடை. நீர்வரத்து அதிகம் இருப்பதை அடுத்து நடவடிக்கை. வேலை திட்டத்தில் தினசரி ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தற்கொலை செய்திருக்கவே அதிக வாய்ப்பு என்று போலீசார் சந்தேகம். ஜெயக்குமார் கழுத்தை வேறு யாரும் நெரித்ததற்கான தடயங்களும் இல்லை என்று தகவல். உத்தரப்பிரதேச மக்களை தென் மாநில தலைவர்கள் தவறாக பேசுவதாக கூறிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மாநிலங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் மலிவான உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருப்பதாக விமர்சனம். விஜயுடன் ரகசியமாக சந்தித்து பேச நாங்கள் கள்ள காதலர்களா என்று சீமான் கேள்வி. வரும் நாட்களில் விஜயை சந்திக்க உள்ளதாகவும் பேட்டி. கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டி கிடக்குது? சந்திச்சா சந்திப்போம். இதில் என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையாக இருக்காரு, சந்திப்போம். தொடர்ந்து உயரும் முட்டை விலை. சென்னையில் 1 முட்டை ₹6.50 விற்பனை. பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் சாலையோர பகுதிகளை ஆக்கிரமித்து மீன் கடைகள். அகற்றிய அதிகாரிகளுடன் மீன் வியாபாரிகள் வாக்குவாதம். வாட்ஸ்அப் வாயிலாக மின் கட்டணம் செலுத்தும் வசதி தமிழக மின் வாரியம் அறிமுகம் செய்தது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 2 சமுதாய இளைஞர்களிடையே மோதல். 1 சமூகத்தினரை மட்டுமே கைது செய்ததாக கூறி சாலை மறியல்.
கடலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டுகளித்து உற்சாகம். சென்னையில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் தகவல் பலகை அமைக்கும் பணி. பேருந்துகளின் வருகை நேரம் மற்றும் சேருமிடம் குறித்து அறிய ஏற்பாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புளிப்பாக்கம் அருகே கண்டெய்னர் லாரியின் சக்கரம் கலன்று விபத்து. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்த வாகனங்கள். மாவட்டம் நன்னிலம் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. நெடுஞ்சாலையில் யார் முதலில் செல்வது என்று 2 பேருந்துகள் போட்டி போட்டதால் விபத்து என தகவல். தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற துணைவேந்தர் வீட்டின் கதவை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. வீட்டு பணிப்பெண் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை. மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அருகே முட்புதர் பகுதிகளில் போலீசார் கள்ளச்சாராய தேடுதல் வேட்டை. 140 லிட்டர் கள்ளச்சாராயம், 1400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் அளிப்பு. உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திடீர் தடை. நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் வெளியேற்றம். திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு. திருச்சி விமான நிலையத்தில் 167 பயணிகளுடன் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்வு. 1 சவரன் ஆபரண தங்கம் 640 ரூபாய் உயர்ந்து 54,800 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் செயலாளர் பிபவ் குமார் கைது. சுவாதி மாலிவாலை தாக்கியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. டெல்லி முதலமைச்சர் வீட்டில் வைத்து சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட தினத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள். பெண் பாதுகாவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் காட்சிகள் வெளியானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பை பாஜக தடை செய்தாலும் செய்யும். போலி சிவசேனா என்ற விமர்சனத்திற்கு உத்தவ் தாக்கரே பதிலடி. மத்திய பிரதேசத்தில் அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள அரிய வகை ஆயுதங்கள் நேரில் சென்று ஆர்வத்துடன் பார்த்து பிரமிக்கும் பொதுமக்கள். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி தாமதமாக பந்துவீச்சு. கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம். நடப்பு IPL சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு கடைசி அணியாக தகுதி பெறுவது யார்? சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இன்று பல பரீட்சை. பெங்களூரு இடையிலான ஆட்டம் நடைபெறுவதில் சிக்கல். பெங்களூருவில் இன்று 90% மழைக்கு வாய்ப்பு என தகவல். தாய்லாந்தில் சுற்றுலா சென்றுள்ள நடிகை மடோனா செபஸ்டியன் கருப்பு வண்ண ஆடையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு குவியும் லைக்ஸ். திருவடைமருதூர் அருகே மகாமாரியம்மன் சுந்தர மகா காளியம்மன் கோயில் கோடாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன். தூத்துக்குடி
மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அசைவ விருந்து வழங்கி அசத்திய இஸ்லாமியர்கள். ஜாதி மத பேதமின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் 3,63,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஆண்டியப்பா அய்யனார் கோவில் வைர தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் சென்றடைந்தது வைகை நீர். வெள்ளம் கரை புரண்டோடும் ட்ரோன் காட்சிகள். நாகப்பட்டினம் இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஒத்திவைப்பு. மோசமான வானிலை காரணமாக நடவடிக்கை.